any summer holidays kanna call GT holidays ku panna GT holidays south india's number 1 travel brand enga pullengala pari koduttome koyilukku chendra pengal காவு வாங்கப்பட்ட நான்கு உயிர்கள் ஏரி கரையில் கதறிய ஊர் மக்கள் வேலூரை உலுக்கும் சம்பவம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே அமைந்துள்ளது வேப்பூர் கிராமம். இங்குள்ள தங்கம் நகர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் சங்கர் சரோஜா அம்மாள் தம்பதி. இவர்களுக்கு மொத்தம் நான்கு மகள்கள். அதில் மூன்று மகள்களுக்கு திருமணமாகிவிட்ட நிலையில் நான்காவது மகளான 22 வயது லலிதா என்பவருக்கு இன்னும் திருமணமாகவில்லை. இதனிடையே சங்கர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு உடல்நலக்குறைவால் இறந்துவிட்ட நிலையில் சரோஜா தனது மகள் லலிதாவை வளர்த்து வந்துள்ளார். இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்தவர் யுவராஜ், 45 வயதான இவர் டைல்ஸ் ஒட்டும் தொழிலை செய்து வருகிறார். இவரது மனைவி லாவண்யா. இந்த தம்பதிக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர். அதில் மூத்த மகள் காவ்யா கல்லூரி முதலாம் ஆண்டு படித்து வந்தார். இரண்டாவது மகள் பிரீத்தி அங்குள்ள பள்ளியில் 12 வகுப்பு படித்து வந்தார். இந்த இரண்டு குடும்பமும் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர். அதில் கடந்த 30 தேதி அரங்கேறிய ஒரு அதிர்ச்சி சம்பவம் அந்த ஊரையே உலுக்கி போட்டது. அன்றைய தினம் சரோஜா அம்மாள் தனது மகள் லலிதாவை அழைத்து கொண்டு டைல்ஸ் ஒட்டும் தொழிலாளி யுவராஜியின் இரண்டு மகள்களான காவ்யா மற்றும் பிரீத்தி ஆகியோருடன் குடியாத்தம் அடுத்த வேப்பூர் கிராமத்தில் உள்ள முனீஸ்வரர் கோவிலுக்கு தங்களுடைய இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளனர். அங்கு சாமி தரிசனத்தை முடித்துவிட்டு இவர்கள் நான்கு பேரும் தங்களுடைய வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போது அவர்கள் செல்லும் வழியில் வேப்பூர் பகுதியில் உள்ள ஏரியில் கை கால்களை நினைப்பதற்காக சென்றனர். அந்த சமயம் ஏரியில் இறங்கி குளித்து கொண்டிருந்த பெண் ஒருவர் எதிர்பாராத விதமாக தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அப்போது அதை பார்த்து அதிர்ச்சியடைந்த சரோஜா அம்மாள் அவர்களை காப்பாற்ற முயன்றுள்ளார். இதையடுத்து அவர்களுக்கு ஏற்பட்ட பதற்றத்தில் ஏரியில் உள்ள சுழலில் சிக்கி நான்கு பெண்களும் தண்ணீரில் மூழ்கினர். ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக குடியாத்தம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த மீட்பு படையினர் ஏரியில் மூழ்கிய பெண்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். இதையடுத்து சுமார் 2 மணி நேரத்திற்கு மேல் போராடி ஏரியில் சிக்கிய சரோஜா, லலிதா, காவ்யா, பிரீத்தா ஆகிய நான்கு பேரையும் சடலங்களாக மீட்டனர். அப்போது சம்பவ இடத்திற்கு வந்த உறவினர்கள் உயிரிழந்தவர்களின் உடல்களை பார்த்து கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். இதையடுத்து ஸ்பாட்டுக்கு வந்த குடியாத்தம் டவுன் போலீசார் சடலங்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் குடியாத்தம் வருவாய் கோட்டாட்சியர் சுப்புலட்சுமியும் இந்த வழக்கில் விசாரணை நடத்தி வருகிறார். தற்போது ஒரே பகுதியைச் சேர்ந்த அம்மா, மகள் மற்றும் சகோதரிகள் என நான்கு பெண்கள் ஒரே நேரத்தில் ஏரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.